Hello friends, welcome and welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சூப்பரான ஸ்பைசியான ஒரு பரோட்டா நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஒரு ரெண்டு பரோட்டா இருந்தா மட்டும் போதும் friends. மீதமான பரோட்டா வெச்சு நம்ம பண்ணலாம் இல்ல ஃப்ரெஷா ரெடி பண்ணிட்டோம் நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா மூணு பரோட்டா நான் வந்து எடுத்துக்கேன். இந்த பரோட்டாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா அந்த மாதிரி ரோல் பண்ணினதுக்கு அப்புறமா குட்டி குட்டி பீசஸாக நம்ம நூடுல்ஸ் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நூடுல்ஸ் ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு முட்டையும் ஒரு மூணு பரோட்டாவும் இருந்ததுன்னா குயிக்காக வந்து நம்ம இந்த ரெசிபியை வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கல நூடுல்ஸ் மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ எங்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் எங்கிட்ட இருந்துச்சு. இது வந்து போடணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது, எங்கிட்ட இருந்தது அதனால நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெறும் வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த ஆனியன் எல்லாம் இருக்குல்ல எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாம், சின்ன சீரகம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கடுகெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க, நம்ம சீரகம் மட்டும் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை இதில் வந்து எண்ணெயில் கொட்டி நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி இதுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து சில்லி பவுடரும் கரம் மசாலா பவுடரும் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் வதக்கி விடுங்க, அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வைங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல அந்த ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து வந்துட்டுருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு முட்டையை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உடச்சி. அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் முட்டை சேர்த்து இந்த மாதிரி கலரி விட்டு ரெடியானதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பரோட்டா நூடுல்ஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட வந்து பரோட்டா தான் இருக்குது அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து நைட்டில் செஞ்ச சப்பாத்தி மீதம் இருந்தால் கூட நீங்கள் வந்து சூப்பராக அதில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம சுட சுட இதை வந்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் கிடைக்கிற கொத்து பரோட்டா மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குல்ல. செம்ம சூடாக ரொம்ப சூப்பராக வந்து இதை வந்து சர்வ் பண்ணும்போது செமையாக இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.